Hi students, welcome to Simma's classes. Multiple integration la oru double integration eppadi evaluate pandradendra inga oru example la paaka porom. Evaluate double integral outer limit la enna koduthirukku integral 1 to 2 inner limit la integral 1 to 3 x y square dx dy. See double integrations la vande namma mukkiyama paaka vendiyadhu endu enna na அது வந்து வேரியபிள் லிமிட்ஸா கான்ஸ்டன்ட் லிமிட்ஸான்னு பார்க்கணும். இங்கே நமக்கு லிமிட்ஸ் ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்குது. இந்த பாருங்கள் இன்னர் இது பேர் இன்னர் இன்டகரல், இன்னர் இன்டகரல் 1 to 3, அவுட்டர் இன்டகரல் 1 to 2. ஸோ ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டில் இருக்குது, அதனால் டைரெக்டாகவே இதை எவாலுவேட் பண்ணலாம். எப்படி எவாலுவேட் பண்ணுறது? இது இன்னர் லிமிட், இங்கே ஃபஸ்ட்டு எது இருக்குதுன்னு பாருங்கள், dx அப்படின்னா இன்டகிரேட் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு x, அதுக்கப்புறமா வையை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. ஸோ கொடுத்துருக்குற இன்டகிரேஷன் ஐன்னு எடுத்துக்கிறேன். இன்டகிரல் 1 to 2, 1 to 3 x y ஸ்கொயர் dx dyன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு x இன்டகிரேட் பண்ணால் இது வையோட இன்டகிரல் லிமிட். ஸோ அது அப்படியே இருக்கும். இன்டகிரல் 1 to 2 y ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது y ஸ்கொயரை நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறேன். ஸோ y ஸ்கொயர் இன்டகிரல் ஆஃப் x dx நமக்கு தெரியும், அதை இன்டகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2 லிமிட் 1 to 3 dy. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 அதை நான் வெளியே வச்சுக்கிறேன். இன்டகிரல் 1 to 2 y ஸ்கொயர் இன்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ்க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஸ்கொயர் 9 ஆகிடும். மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 இன்ட்டு டிஒய். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 1/2 இன்டகிரல் 1 to 2 9 - 1 8 ஆகிடும். ஸோ 8y² dy இப்போ இதான் வந்திருக்கு. இதை இப்போ திருப்பியும் அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு y இன்டகிரேட் பண்ணோம், இந்த 8-ஐ வெளியே எடுத்துடலாம். ஸோ 8/2 4-ஆக மாறிடும். இப்போ y² dy இதை இன்டகிரேட் பண்ணால் y³/3 லிமிட் 1 to 2 this is equal to 4 into upper limit y க்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 க்யூபோட வேல்யூ வந்து 8. ஸோ 8/3 மைனஸ் ஆஃப் y க்கு பதிலாக 1 போட்டால் 1/3. இப்போ 8/3 மைனஸ் 1/3 இது என்ன ஆகிடும், 7/3 வரும். 7 4s are 28. ஸோ ஆன்சர் 28/3. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.